வணக்கம். தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குரல் கொடுக்கும் சுமந்திரன். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. தேர்தலை நோக்கிய அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியை போட்டுடைத்த கர்தினால். மன்னாரில் சூட்சுமமான முறையில் கொள்ளை. பாதுகாப்பு கேமராவில் சிக்கிய பெண். கதிகலங்கி நிற்கும் ஈரான். மீண்டும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்த நெதன்யாகு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உதய கம்மன் பிளவின் அறிக்கைகளை தவிர்த்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் உதய கம்மன் பில வெளியிட்டுள்ள அறிக்கைகளின் உள்ளடக்கம் குறித்து கருத்து வெளியெடுக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கத்தவராக விசாரணைகளில் பங்கேற்றிருந்தேன். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கையானது அந்த நேரத்தில் காணப்படுகின்ற தரவுகளை மையப்படுத்தியே தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே மேலதிக விசாரணைகள் அவசியமாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதனைவிட உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனத் டி சில்வா தலைமையிலான அறிக்கையையும் நியாயமானதாகவே இருக்கிறது. மேலும் உயிர் ஞாயிறு சம்பவம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பொன்றும் உள்ளது. ஆகவே குறித்த மூன்று விடயங்கள் சம்பந்தமாக எனக்கு எவ்வித முரண்பாடுகளும் தெரியவில்லை. அவ்வாறான நிலையில் உதய கம்மன் பில குறிப்பிடுகின்ற இரண்டு அறிக்கைகளும் அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டுள்ளதை போன்றே தெரிகின்றது. ஏதோ ஒரு காரணத்திற்காக தயாரிக்கப்பட்டதை போன்றும் தென்படுகிறது. ஆகவே குறித்த இரண்டு அறிக்கைகளையும் தவிர்த்து உயர்நீதிமன்றம், நாடாளுமன்ற தெரிவுக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினாலே தாக்குதலின் சூத்திரதாரிகளையும் உடந்தையானவர்களையும் கண்டறிய முடியும். அதன் பின்னர் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இணையவழி ஊடாக இடம்பெறும் பண மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் இணையவழி ஊடாக பொதுமக்களின் பணம் கொள்ளையிடப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அவ்வாறான பண மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜிகளும் இளைஞர்களும் அண்மை காலமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இணைய வங்கி பரிவர்த்தனைகளில் வழங்கப்படும் OTP அல்லது ஒருமுறை கடவு சொற்கள் மற்றும் பல முக்கிய உத்திகள் மூலம் பண மோசடி செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இவற்றில் ஒருமுறையாக ஃபேஸ்புக், தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல்வேறு நபர்களை வற்புறுத்தி பணத்தை முதலீடு செய்ய வைப்பதன் ஊடாக இந்த மோசடிகள் இடம்பெறுகின்றன. அத்துடன் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினர் சமூக ஊடகங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட நடுத்தர வயது மற்றும் முதியவர்களுடன் போலியான காதலுறவுகளை உருவாக்கி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பண மோசடியில் ஈடுபடுகின்றமையும் விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. மேலும் சமூகத்தில் பிரபலமானவர்கள் போல் நடித்து பல்வேறு திட்டங்களுக்கு அழைப்பு விடுத்து பணம் பெறும் செயற்பாடுகளும் இந்த நாட்களில் பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்களை விழிப்புடன் செயற்படுமாறும் இணையவழி பண மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் இருப்பின் உடனடியாக தெரியப்படுத்துமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசித்திரமான வேதனையுடன் பேசும் அரசியல்வாதிகளால் எந்த பயனும் இல்லை என கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கந்தானே ஹப்புகொட மீசாமே பொல்ஹஹேனவில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றின் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது முன்னர் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத அரசியல் தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இது பற்றி விசித்திரமான வேதனையுடன் பேசுவது தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வைத்துக்கொண்டு ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தை குறித்து பேசி தற்போது அவர்கள் வீரர்களாக முயற்சிப்பதாகவும் ஆனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை என ஹர்தினால் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அறிக்கை என கூறி உதய கொம்மன் பிளவினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து உதய கம்மன் பிளவிற்கு ஜனாதிபதி அனுரோ உட்பட அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு குறித்த விடயம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் மகனுடன் சென்ற பெண்ணொருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு புத்தளம் தேத்தாப்பலை கரும்பி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. புத்தளம் தேத்தாப்பலை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண்ணொருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தேத்தாப்பலை பகுதியிலிருந்து கரும்பி விகாரைக்கு மோட்டார் சைக்கிளில் தாயும் மகனும் சென்று பூஜையை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி சென்ற பொழுது பின்னாலிருந்த தாய் தவறுதலாக வீழ்ந்துள்ளார். பின்னர் அவரது தாய் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 70 மீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிளில் சென்ற பின்னரே தாய் இல்லை என்பதை உணர்ந்து மோட்டார் சைக்கிளை திருப்பி தாயை சேடி சென்றுள்ளார். பின்னர் தாய் வீழ்ந்து காயங்களுக்குள்ளாக்கிய நிலையில் அங்கிருந்தவர்களினால் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை பலனின்றி தாய் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் மகன் போக்குவரத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்களை யார் காயப்படுத்தினாலும் பதிலுக்கு தாங்களும் அவர்களை காயப்படுத்துவோம் என ஈரானை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் அதன் பாதுகாப்பு திறன்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர் இன்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் உறுதியாக பதிலடி கொடுக்கும் என பிரதமர் நெதன்யாகு உறுதியளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அதிகாலையில் நாங்கள் எங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றினோம், ஈரானின் பாதுகாப்பு திறனையும் எங்களுக்கு எதிராக செயற்படும் ஏவுகணை தயாரிக்கும் திறனையும் கடுமையாக சேதப்படுத்தினோம் என்று நெதன்யாகு அறிவித்திருந்தார். அத்தோடு ஈரான் மீதான இஸ்ரேல் ராணுவ தாக்குதல்களில் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மற்றும் உதவிக்கு அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவித்த நெதன்யாகு தாக்குதல்கள் சரியான இலக்குகளை அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக செயல்படவில்லை என்றாலும் இஸ்ரேலுடன் நெருக்கமாக ஆலோசனை செய்து வருவதாக பைடன் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.தமிழாரம் .com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.